ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லியோஸ் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம ஒரு கிளாஸ் பார்க்க போகிறோம். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிளாஸு. அந்த டாபிக் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, வேற்றுமையில் ஒற்றுமை. என்ன டாபிக்ங்க? வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற ஒரு டாப்பிக்கு நமக்கு சிலபஸில் யூனிட் 4ல் இருக்குது, சரிங்களா? அந்த யூனிட் 4ல் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது நமக்கு 12th எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. ஸோ இனிமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில டாபிக்ஸ்லேருந்து ஒரு 40லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு வீடியோவிலையும் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? வாங்க இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வேற்றுமையில் ஒற்றுமை. அது என்ன சார் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து என்னது, ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள ஒரு நாடு. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பயிர்கள் விளைவிக்கக்கூடிய இடங்கள் எங்கெங்கன்னு பார்ப்போம். இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த லெசனோட அறிமுகம் பார்ப்போம், சரிங்களா? அப்புறம் இந்த லெசன் பயிர்கள் எங்கெங்கெல்லாம் விளையுது அப்படின்னு சொல்லிட்டு பயிர்கள் விளையும் இடங்கள் பார்ப்போம். மூணாவதாக இடங்கள் வந்து என்னென்னா, பீடபூமிகள் சம்மந்தப்பட்டது பார்ப்போம். அண்ட் ஃபோர்த்து ஒன் பார்த்திங்கன்னா, இனங்கள். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக், அந்த இனங்கள் ஓரியன்டாக பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்ன அறிமுகம், ரெண்டாவது பயிர்கள் விளைவிக்கப்படும் இடங்கள், மூணாவது என்னென்னா பீடபூமி, நாலாவது என்னென்னா இனங்கள், சரிங்களா? இந்த நாலு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிஃப்த்து டாப்பிக்காக மொழிகள் பார்ப்போம். அடுத்து சிக்ஸ்த்து டாபிக் வந்து என்ன பார்ப்போம்னா, சமய ஒற்றுமை பார்ப்போம், சமயங்கள் பார்ப்போம், ஓகேங்களா? அடுத்து செவன்த்தாக நிலவியல் ஒற்றுமைங்கிற ஒரு டாபிக் பார்ப்போம். அப்புறம் அரசியல் ஒற்றுமை பார்ப்போம், சரிங்களா? அப்புறம் லாஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக், அறுவடை திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ வித் ஷார்ட்கட்ஸோடு தான் நான் எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன். எல்லாமே ஷார்ட்கட்டோட தான் இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட வேலை என்னென்னா, இந்த வீடியோவை நல்லா பார்த்துட்டு ஒவ்வொரு முக்கியமான பாயிண்ட்டையும் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? வாங்க இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். வேற்றுமையில் ஒற்றுமையில் ஃபஸ்ட்டு அறிமுகம். அறிமுகத்திலே ஃபஸ்ட்டு ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, அதிசயம் அதுதான் இந்தியா என்று கூறியவர் யார்? ஏஎல் பாஷம். ஏஎல் பாஷம், சரிங்களா? பாஷ் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம ஏதாவது அதிசயமாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, எப்போயாவது சபாஷ்ரா தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ சபாஷ்ரா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டிங்கன்னா, அதிசயம் சபாஷ் அப்படிங்கிறது மறக்காது. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா, நிலப்பரப்பில் 7வது பெரிய நாடாக இருக்குது. இந்தியாவை ஆசிய கண்டத்திலேருந்து பிரிக்கிறது என்னென்னா, இமயமலை, ஓகேங்களா? இந்தியா வந்து வடக்கில் இமயமலை வரையும், தெற்கில் கன்னியாகுமரி வரையும் அதன் எல்லைகளானது பரவி காணப்படுகிறது. அடுத்து கங்கை நதியை பற்றி ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. கங்கை நதியானது இந்தியாவின் நீளமான நதி, ஓகேங்களா? இந்தியாவில் அதிக துணை நதிகளை கொண்ட நதி, இந்தியாவின் புனித நதி, இதெல்லாம் வந்து கங்கை நதி. கங்கை நதியை தேசிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 2008, ஓகேங்களா? 2008. ஸோ ஃபஸ்ட் நம்பர் 2, லாஸ்ட் நம்பர் 8. 8ல் 2 போச்சுன்னா 6, கங்கை 1, 6, புரியுதுங்களா? ஸோ 2008 முடிஞ்சு. அடுத்தது தீபகற்பம். தீபகற்பம் அப்படின்னு என்னென்னா, இந்தியாவை ஒரு தீபகற்ப நாடுன்னு சொல்கிறாங்க. தீபகற்பம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 பக்கங்கள் நீராலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டுள்ள பகுதிக்கு தீபகற்பம்னு பேர், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தியா ஒரு தீபகற்ப நாடு. அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, ஆசியாவின் இத்தாலி என்று அழைக்கப்படும் நாடு இந்தியா. ஆசியாவின் இத்தாலி என்று அழைக்கப்படும் நாடு இந்தியா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம்ல முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன சொன்னோம், பயிர்கள் விளைவிக்கப்படும் இடங்கள். அதில் மிளகு மற்றும் வாசனை பொருட்கள் எங்கே விளைவிக்கப்படுதுன்னா, கேரளா, ஓகேங்களா? பருத்தி எங்கே விளைவிக்கப்படுதுன்னா, குஜராத்து, மகாராஷ்டிரா, ஓகேங்களா? ஸோ ராத்து, ராஷு, ருத்தி அப்படின்னு ஞாபகம், ராத்து, ராஷு, ருத்தி, குஜராத்து, மகாராஷ்டிரா. ஸோ இந்த ரெண்டு இடங்கள்ல என்ன விளைவிக்கப்படுது, பருத்தி. காப்பி வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா, தேயிலை வந்து பார்த்தா அசாம், கோதுமை வந்து பஞ்சாபு, ஓகேங்களா? நெல் வந்து மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, சரிங்களா? அண்ட் கர்நாடகாலேயும் மகாராஷ்டிராலேயும் பருப்பு வகைகள். ஸோ இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்ஸ், இம்பார்ட்டண்ட்டான பயிர்கள் விளைவிக்கப்படும் இடங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டாஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டாவது ஹெட்டிங் முடிஞ்சிருச்சு. மூணாவது ஹெட்டிங் என்ன சொன்னால், இனங்கள். இனங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. ஸோ கிமு 5வது நூற்றாண்டிலிருந்து 5வது நூற்றாண்டிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து அதிக மக்கள் தொகைகளை கொண்டது, அதிக இனங்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா,
ஹெரோடட்டஸ் சொல்கிறார். யார் சொல்கிறாருங்க? ஹெரோடட்டஸ் சொல்கிறாரு. இந்த இனங்களுக்கு நான் என்னென்ன இனங்கள் சொல்கிறேனோ அதை கரெக்டாக நல்லா கவனிங்க. அந்தந்த இனங்கள் எந்தெந்த பகுதிகளில் இருக்குது, எந்தெந்த மாநிலங்களில் இருக்குங்கிறதையும் நல்லா பாருங்கள். வித்து ஷார்ட்கட்டோட பார்க்கலாம். ஃபஸ்ட் இனம் பார்த்தீங்கன்னா ஆரிய இந்தோ இனம். ஃபஸ்ட் இது என்னங்க? ஆரிய இந்தோ இனம். இந்த ஆரிய இந்தோ இனம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்பு, காஷ்மீர், ராஜபுதனம். சொல்லாங்களா, பஞ்சாப்பு, காஷ்மீர், ராஜபுதனம். ஸோ ஆரிய இந்தோ இனம். இதில் நம்ம நடிகர் ஆரியாவை தான் எடுத்துக்க போகிறோம். சும்மா ஒரு ஷார்ட்கட்காக சொல்கிறேன். ஸோ பஞ்சத்திலிருந்து இப்போ சார்பட்ட பரம்பரை படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னால் வரையும் பார்த்தீங்கன்னா ஆரியாவுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ இல்லை. அப்போ ஆரியாவுக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ பஞ்சத்துலேருந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணலை, அந்த படம் வந்து நல்லா ஹிட்டு கொடுக்குது. ஸோ அவருக்கு நிறையா கேஷ் கிடைக்குது. ஸோ அவருக்கு நிறைய கேஷ் கிடைக்குதுங்கிறப்ப காஷ்மீர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேஷ் வந்தோடனே அவர் என்ன மாதிரி இருக்காருன்னா நல்ல ஒரு ராஜா மாதிரி இருக்காரு. சரிங்களா, ராஜபுதனம். ஸோ பஞ்சாப்பு, காஷ்மீர், ராஜபுதனம், ஆரிய இந்தோ இனங்கள். ஓகேங்களா? அடுத்தது மங்கோலிய இனம். ரெண்டாவது இனம் என்னதுங்க? மங்கோலிய இனம். மங்கோலிய இனம்ல வந்து என்னென்ன மாநிலங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேபாளமும் அஸ்ஸாமும். ஓகேங்களா, அஸ்ஸாமும் நேபாளமும் இந்த ரெண்டு தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மங்கோலி அந்த கோழி வருது இல்லைங்களா, விராட் கோலி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோலி வந்து என்ன பண்ணுறாரு, அஸ்ஸாம் சாம்ங்கிற ஒரு பவுலர். ஓகேங்களா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பால் போடுறாரு. ஸோ பால் போடுறாருங்கிறப்ப நேபாளம், பால் போடுறாருங்கிறப்ப நேபாளம். ஸோ அஸ்ஸாம், நேபாளம். சரிங்களா, சாம் வந்து பால் போடுறாரு, கோழி வந்து சிக்ஸர் அடிக்கிறாரு. ஓகேங்களா, ஸோ மங்கோலிய இனம் அஸ்ஸாம், நேபாளம். ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன இனம் பார்த்தோம், ஆரிய இந்தோ இனம், பஞ்சாப், காஷ்மீர், ராஜபுதனம். ரெண்டாவது இனம் என்ன பார்த்தோம், மங்கோலிய இனம். மங்கோலிய இனம் வந்து என்னென்னா அஸ்ஸாம், நேபாளம். ரெண்டு இனம் முடிஞ்சிச்சு. மூணாவது இனம் பார்த்திங்கன்னா திராவிட இனம். திராவிட இனங்கள் வந்து எங்கெங்கே இருக்கணும்னா நமக்கே தெரியும், தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் இந்த திராவிட இனங்கள் இருக்குது. அண்ட் நாலாவது இனம் பார்த்திங்கன்னா ஆரிய திராவிட இனம். நாலாவது இனம் என்னதுங்க, ஆரிய திராவிட இனம். சரிங்களா, இப்போ ஆரிய திராவிடல ஆரியக்கு ஆ வச்சுக்கோங்க, திராவிடக்கு தீ வச்சுக்கோங்க. ஸோ ஆதிங்கிறத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ ஆதி ஐபிஎல் மேட்ச் பார்க்குறான், ஆதி ஐபிஎல் மேட்ச் பார்க்குறான். இதுலேயே நான் ஐபிஎல் கொண்டு வந்தேன்னா ஐக்கு ஐக்கிய மாநிலங்கள், பிக்கு பீகாரு. புரியுதுங்களாங்க? அப்போ ஆரிய திராவிட இனங்கள் எந்தெந்த பகுதிகளில் இருக்குன்னா ஐக்கிய மாநிலங்கள்லையும் பீகார்லேயும். ஸோ அதை நம்ம கிளியராக இருந்துக்கணும். இப்போ நம்ம மூணு இனம் பார்த்துட்டோம். ஆரிய இந்தோ இனம் வந்து என்னென்ன பார்த்தோம், பஞ்சாப்பு, காஷ்மீர், ராஜபுதனம். ஓகேங்களா, ரெண்டாவது என்ன சொன்னால் மங்கோலிய இனம் கோழி, கோழியோட பால் சாமோட பாலில் கோழி சிக்ஸர் அடிக்கிறாரு. ஸோ அஸ்ஸாமு, நேபாளம் அதை பார்த்துட்டோம். அண்டு தேர்டு ஒன் என்னங்க சொன்ன, மூணாவது இது இப்போ நம்ம பார்த்ததில் ஆதி. ஆதிங்கிறப்ப ஆரிய திராவிட இனம். ஆரிய திராவிட இனம் என்னென்ன மாநிலங்கள் வருதுன்னா ஐக்கிய மாநிலங்கள் மற்றும் பீகார் பகுதிகள் வந்துடுது. புரியுதுங்களா? ஸோ இதோட மூணு இனங்கள் வந்து முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் திராவிட இனம் பார்த்தா அந்த திராவிட இனம் தான் என்னென்னா தமிழ்நாடும் ஆந்திராவும். ஸோ நாலு இனங்கள் முடிஞ்சு. அஞ்சாவது இனம் பாருங்க, மங்கோலிய திராவிட இனம். மங்கோலிய திராவிட இனம், இதில் மங்கோலியாக்கு ம, திராவிடக்கு தி. அப்போ மதி ஞாபகம் வச்சுக்கலாங்களா? அப்போ மதி நம்ம காலம் ஓட ஓட, நம்ம வயசில் காலம் ஓட ஓட நம்ம மதியை வளர்த்துட்டே இருக்கணும். காலம் ஓட ஓட மதியை வளர்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ எதுக்கு காலம் ஓட ஓடன்னு சொல்கிறேன்னா காலங்கிறதுக்கு வங்காளம், ஓட ஓடங்கிறதுக்கு ஒடிசா. ஓகேங்களா? அப்போ வங்காளம், ஒடிசா இந்த ரெண்டு மாநிலங்களும் என்னென்னா மாநிலங்களில் என்ன இனங்கள் காணப்பட்டுச்சுன்னா மங்கோலிய திராவிட இனம். ஸோ இந்த இனங்கள் கொடுத்துட்டு அப்படியே பொறுத்துக்கள் கேட்டுருவாங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகேங்களா? அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துருக்கிய ராணிய இனம். துருக்கிய ராணிய இனம் இது எங்கே காணப்பட்டுச்சுன்னா மராட்டியில் காணப்பட்டுச்சு. ஓகேங்களா? இதோட இனங்கள் சம்மந்தப்பட்டது ஓவர். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழிகள் சம்மந்தப்பட்டது. மொழிகள், அந்த மொழிகளில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கூற்று வருது, லாங்குவேஜ் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த கூற்றை கூறியவர் யாருன்னா அப்பர் குரோம்பி. இந்த கூற்றை கூறியவர் யாருங்க, அப்பர் குரோம்பி அப்படிங்கிறவர் கூறியிருக்காரு. ஸோ லாங்குவேஜ் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன், இந்த கூற்றை கூறியவர் அப்பர் குரோம்பி. அப்போ கம்யூனிகேஷனுங்கிறப்ப நம்ம செல்லில் கண்டிப்பாக நெட் யூஸ் பண்ணுவோம். அப்போ நெட் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக கூகுள் குரோம் வச்சுருப்போம். அப்போ குரோம், குரோம்பி அப்படிங்கிற ஒரு பேரை மறக்காதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாஸ் தான் நிறையா வரும். 1961 இருந்த மொழிகளின் எண்ணிக்கை 1650.
450. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. இது எந்த அட்டவணையின் கீழ்னா 8வது அட்டவணையின் கீழ். ஓகேங்களா. அடுத்தது 33 மொழிகள் 100,000 மேலுள்ள மக்களால் பேசப்படுகிறது. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதெல்லாம் கூற்றுகளில் கேட்டுருவாங்க. ஓகேங்களா. வட இந்திய மொழிகளின் தாய் எனப்படும் மொழி என்னென்னா சமஸ்கிருதம். ஓகேங்களா. ஸோ சமஸ்கிருத மொழியின் வடிவம் என்னென்னா தேவநாகரி. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் பழங்குடி இன மக்களிற்கு எழுத்து வடிவம் கிடையாது. எழுத்து வடிவம் கிடையாது. தமிழ்நாட்டில் காணப்படும் பழங்குடி இனங்கள் தோடர், இருளர், குறும்பர். ஓகேங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஒன் கிளாஸை நம்ம முடிச்சுருவோம். ஸோ இந்த பார்ட் ஒன் வரைக்கும் உண்டானதை ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. பார்ட் டூக்கான கிளாஸை அடுத்ததில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ முடிஞ்சளவு கவனிங்க. இந்த கிளாஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிவிட்டு கிளாஸ் முடிச்சிடலாம். அதிசயம் அதுதான் இந்தியான்னு சொன்னது யாருன்னா ஏஎல் பாஷம். ஸோ அதிசயமாக ஏதாவது செஞ்சாலும் நம்ம சபாஷடா அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று எடுங்களா, முக்கியமான பாயிண்ட்ஸாக அப்படி பார்த்துருவோம். நிலப்பரப்பில் எத்தனாவது இடம் வைக்குதுன்னா 7வது இடம் வைக்குது. நிலப்பரப்பில் 7வது இடம் வைக்குது. ஆசியாவின் இத்தாலி அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்னா, எந்த நாட்டை சொல்லுவோம்னா இந்தியாவை சொல்லுவோம். ஆசியாவின் இத்தாலின்னு இந்தியாவை சொல்லுவோம். சரிங்களா. பருத்தி விளைவிக்கப்படும் பருத்தி வந்து எந்தெந்த மாநிலங்களில் விளைவிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக குஜராத்தும் மகாராஷ்டிராவும். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தா இந்த இனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதி ஐபிஎல் பார்க்குறோம். ஆரிய திராவிட இனம் ஐக்கிய மாநிலங்கள் பீகார். ஓகேங்களா. மதி காலம் ஓட ஓட மதியை வளர்த்துட்டே போனோம். அப்போ மங்கோலிய திராவிடம் ஓகே இனம் காலம் ஓட ஓடங்கிறப்ப வங்காளம் ஒடிசா. ஓகேங்களா. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மங்கோலிய இனம். மங்கோலிய இனம்ல என்ன சொன்னால் சாமோட பாலில் கோழி வந்து சிக்ஸர் அடிக்கிறாரு. அப்போ சாம்க்கு அசாம், பாலங்கிறப்ப நேபாளம். ஓகேங்களா. மூணாவது இனம் முடிஞ்சு. சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆரியா இந்தோ இனம் வந்து என்னென்ன பஞ்சத்தில் இருந்த ஆரியா கேஷ் வந்ததுக்கப்புறம் ராஜா மாதிரி ஆகிட்டாரு. அப்போ பஞ்சாப் காஷ்மீர் ராஜபுதனம். வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் என்னென்னா குரோம்பிங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி ஒவ்வொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.